bilinear transformation, cross ratio. Let Z1, Z2, Z3, Z4 be four distinct points in the extended complex plane. The cross ratio of these four points is defined by Z1, Z2, Z3, Z4 that is equal to Z1 minus Z3 into Z2 minus Z4 divided by Z1 minus Z4 into Z2 minus Z3. The nalume infinity irukka koodadhu. Adhaadhu Z1, Z2, Z3, Z4. The nalume infinity illama irundhuchuna indha formula va apply pannikanum. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா நாலு பாயிண்ட்ஸு Z1, Z2, Z3 அண்ட் Z4. ஃபஸ்ட்டு Z1லேருந்து Z3. Z1 மைனஸ் Z3. Z1 மைனஸ் Z3 இன்ட்டு Z2 minus Z4. Z2 minus Z4 divided by Z1 minus Z4. Z1 minus Z4 into Z2 minus Z3. இதே Z1, Z2, Z3, Z4 க்கு பதிலா Z1, Z2, Z3 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் Z மைனஸ் Z2 இன்ட்டு Z1 மைனஸ் Z3 டிவைட் பை Z மைனஸ் Z3 இன்ட்டு Z1 மைனஸ் Z2 எழுதுது. அப்போ இந்த நாலு பாயிண்ட்டுமே இன்ஃபினிட்டி இல்லைன்னா இதை அப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் Z1 டேர்ம் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலாவில் Z1 எங்கே இருக்குதோ அந்த டேர்மை விட்டுடலாம். இப்போ இந்த டேர்மை விட்டுடலாம். இப்போ Z1 இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இதனுடைய ஃபார்முலா Z2 மைனஸ் Z4 டிவைட பை Z2 மைனஸ் Z3. கண்டிஷன் என்னென்னா இஃப் Z1 இஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா. இதே Z2 இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் Z2 டேம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அதை விட்டுணும். இப்போ ரெண்டு இடத்துலையும் Z2 இருக்குது. அப்போ இதனுடைய ஃபார்முலா Z1 மைனஸ் Z3 டிவைட பை Z1 மைனஸ் Z4. கண்டிஷன் வந்து இஃப் Z2 இஸ் இன்ஃபினிட்டி. இதே போல் Z3 டேம் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த Z3 டேமை விட்டுடலாம். இந்த ஃபார்முலாவில் இந்த Z3 டேமை விட்டுடலாம். அப்போ என்ன வரும்னா தட் இஸ் ஈக்குவல் டு Z2 மைனஸ் Z4 பை Z1 மைனஸ் Z4 இஃப் Z3 இஸ் இன்ஃபினிட்டி. Z4 டேம் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா Z4 டேமை விட்டுடலாம். விட்டுட்டு ஸோ இதனுடைய ஃபார்ம்லாம் Z1 மைனஸ் Z3 பை Z2 மைனஸ் Z3 இஃப் Z4 இஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இந்த பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது இந்த கிராஸ் ரேஷியோவில் ப்ரீவியஸ் இயர் டிஆர்வி கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அதனுடைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் கேரிஸ் 0, i, -i
into 1 comma minus 1 comma 0 is. The question of the TRB, Randayati, Padanayala Ketkapatta question. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இசட் பிளேன் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த பாயிண்ட்ஸ் வந்து டபுள்யூ பிளேன் பிளே டபுள்யூ பிளேனுடைய பாயிண்ட்ஸ். அப்போ இசட் ஒன் கமா இசட் டூ கமா இசட் த்ரீ அதனோட வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜீரோ ஐஏ மைனஸ் ஐ. இப்போ டபுள்யூ பிளேனில் W1, W2, W3 that is equal to 1, minus 1, 0. அப்போ இதனுடைய கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ இது எதுக்கு ஈக்குவல் பண்ணலான்னா W பிளேனுடைய கிராஸ் ரேஷியோவுக்கு ஈக்குவல் பண்ணி இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இசட் வச்சுக்கிறோம். இசட்லேருந்து இசட்டுக்கு போகணும். இசட் மைனஸ் இசட் டூ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் த்ரீ டிவைட் பை டினாமினேட்டரில் இசட் மைனஸ் இசட் த்ரீ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்டில் வந்து ஒரு டபுள்யூ. இப்போ டபுள்யூலேருந்து டபுள்யூ டூ போகும். இப்போ டபுள்யூ மைனஸ் டபுள்யூ டூ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ த்ரீ டிவைட் பை இங்கே டபுள்யூ இருக்குது. டபுள்யூலேருந்து டபுள்யூ த்ரீ டபுள்யூ மைனஸ் டபுள்யூ த்ரீ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ இது இசட் பிளேனுடைய கிராஸ் ரேஷியோ. இது டபுள்யூ பிளேனுடைய கிராஸ் ரேஷியோ. கிராஸ் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். இப்போ என்னோடய வேல்யூஸ் எல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ இசட் மைனஸ் இசட் டூ இப்போ ஐ. இப்போ இசட் மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் த்ரீ. இப்போ ஜீரோ மைனஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் வரதால் ப்ளஸ் ஐ போட்டுக்கலாம். டிவைட் பை இசட் மைனஸ் இசட் த்ரீ. இப்போ இசட் மைனஸ் இசட் த்ரீங்கிறதால மைனஸ் ஐ. அப்போ வந்து ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் டூ. இப்போ ஜீரோ மைனஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ மைனஸ் டபுள்யூ டூ ஆன்சர் வந்து மைனஸ் ஒன். அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்னா ப்ளஸ் ஒன் டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ த்ரீ ஒன் மைனஸ் ஜீரோ டிவைட் பை W மைனஸ் டபுள்யூ த்ரீ. இப்போ டபுள்யூ மைனஸ் ஜீரோ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ ஒன் மைனஸு டபுள்யூ டூட ஆன்சர் மைனஸ்ங்கிறதால ப்ளஸ் போட்டு ஒன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணுறோம். இசட் மைனஸ் ஐ இன்ட்டு திஸ் இஸ் ஐ ஜீரோ ப்ளஸ் ஐ ஐ டிவைட் பை இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு திஸ் இஸ் மைனஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஜீரோ அப்படின்னா அதோட ஆன்சர் ஒன் அதோட பை திஸ் இஸ் டபுள்யூ மைனஸ் ஜீரோன்னா டபுள்யூ ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் டூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஐயையும் ஐயையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஐ கேன்சல் ஆகிடும். இந்த ஐயும் இந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்குன்னா இசட் மைனஸ் ஐ டிவைட் பை இங்கே இடத்துல ஒரு மைனஸ் ஒன்று இருக்கும். அந்த மைனஸ் ஒன்னால் வரல அப்படின்னா மைனஸ் இசட் மைனஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னால் வரல அப்படின்னா டபுள்யூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு டபுள்யூ டூ டபுள்யூ. இப்போ இதை கிராஸ் பண்ணிக்கப்போம். டூ டபுள்யூவால் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த நம்பரால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரால் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டூ டபுள்யூ இன்ட்டு இசட் மைனஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் இசட் மைனஸ் ஐ
2 w உள்ள மல்டிப்ளை பண்ணினா 2 w z minus 2 w i that is equal to இப்ப w ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிரோம் ஃபர்ஸ்ட் w ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணினா minus w z அப்புறம் w ஆல இங்க மல்டிப்ளை பண்ணினா minus w i இப்ப 1 ஆல மல்டிப்ளை பண்ணினா minus z minus i இப்ப ரெண்டு பக்கம் ஏதா காமனா இருக்கான்னு பார்க்கறோம் ரெண்டு பக்கம் எதுவும் காமனா இல்ல காமனா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம் இப்ப w டம் எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம் w இல்லாத டம் ரைட் சைடு வச்சுக்கோ அப்ப இது ரெண்டுமே w டம் தான் அப்ப 2 wz minus 2 wi இது w டம் இது w டம் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம் plus w z plus w i that is equal to minus z minus i இப்ப இது ரெண்டும் ஒரே டம் தான் 2 wz இது 1 wz அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா 3 wz இது minus 2 wi plus wi இப்ப minus wi that is equal to minus z minus i W காமன வெல்ல எடுத்துறலாம் லெஃப்ட் சைடுல W காமன வெல்ல எடுத்துட்டா 3z minus i that is equal to minus z minus i இப்ப W equal to நியூமரேட்டர்ல இருந்து ஒரு மைனஸ் காமன வெல்ல எடுத்துறலாம் இப்ப minus of z minus i z plus i divided by 3z minus i இப்ப W equal to minus of z plus i divided by denominator la inda or minus value eduthalam minus value eduthta idu minus 3z nu vandrum plus i nu vandrum pa i first edikrom plus i minus 3z so minus a minus cancel pannikalam appo w equal to z plus i divided by i minus 3z இப்போ எந்த ஆன்சர்னு பார்க்குறோம் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் இல்லை ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர் இப்போ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் த பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் விச் மேப் த பாயிண்ட்ஸ் ஜீரோ மைனஸ் ஐ minus 1 in the z plane into the points i comma 1 comma 0 of the w plane is in the question trb 2004 to 5 and 2005 to 6 the ரெண்டு இயர்ல கேட்ட क्वेश्चन இது இப்போ இதுக்கான ஆன்சர் நாலு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த இசட் பிளேனுடைய பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் இசட் ஒன் கமா இசட் டூ கமா இசட் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ கமா மைனஸ் ஐ கமா மைனஸ் ஒன் டபுள்யூ பிளேனுடைய பாயிண்ட்ஸ் டபுள்யூ ஒன் கமா டபுள்யூ டூ கமா டபுள்யூ த்ரீ ஈக்குவல் டு i கமா 1 கமா 0 இப்போ இதனுடைய கிராஸ் ரேஷியோவை ஃபார்ம் எழுதிட்டு இதனுடைய கிராஸ் ரேஷியோக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம் இப்போ கிராஸ் ரேஷியோஸ் ஃபார்ம்னா ஃப்ரண்டில் இசட்டு இசட்லேருந்து இசட் டூ இசட் மைனஸ் இசட் டூ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் த்ரீ இதோட பை டினாமினேட்டரில் இசட்லேருந்து இசட் த்ரீ இசட் மைனஸ் இசட் த்ரீ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் டூ தட் இஸ் ஈக்குவல் டு அப்புறம் டபுள்யூ பிளேனுக்கு எழுதுவோம் டபுள்யூ மைனஸ் டபுள்யூ டூ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ த்ரீ இதோட பை டபுள்யூ மைனஸ் டபுள்யூ த்ரீ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ ஃப்ரண்ட்டில் டபுள்யூ இருக்குது டபுள்யூலேருந்து டபுள்யூ டூ
இன்ட்டு டபுள்யூ ஒன்லேருந்து டபுள்யூ த்ரீ டிவைட் பை டபுள்யூலேருந்து டபுள்யூ த்ரீ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ இசட் மைனஸ் இசட் டூ, இசட் டூ ஆன்சர் மைனஸ் ஐன்னு கொடுத்துருக்கதால ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் த்ரீ. இப்போ ஜீரோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன் டிவைட பை இசட் மைனஸ் இசட் த்ரீ. இப்போ இசட் மைனஸ் இசட் த்ரீங்கிறதுல இசட் த்ரீ மைனஸ் அப்போ ப்ளஸ் ஒன் இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் டூ, இசட் ஒன் மைனஸ் இசட் டூ. இப்போ ஜீரோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ, ஜீரோ ப்ளஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ மைனஸ் டபுள்யூ டூ, ஆன்சர் இஸ் ஒன். டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ த்ரீ, டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ த்ரீ. அப்போ ஐ மைனஸ் ஜீரோ டிவைட் பை டபுள்யூ மைனஸ் டபுள்யூ த்ரீ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ. இப்போ இதை சிம்பிளை பண்ணி எழுதிக்கிறோம். இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு என்னோடய ஆன்சர் ஒன் டிவைட் பை இசட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஐ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ மைனஸ் ஒன் இன்ட்டு இதனோட ஆன்சர் வந்து ஐ டிவைட் பை டபுள்யூ மைனஸ் ஜீரோ டபுள்யூ, டபுள்யூ இன்ட்டு ஐ மைனஸ் ஒன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒன்னால் இமல்ட் பண்ணிங்கன்னா இசட் ப்ளஸ் ஐ தான் டிவைட் பை ஐயால் இமல்ட் பண்ணிங்கன்னா இசட் ஐ ப்ளஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஐயால் மல்லே பண்ணிங்கன்னா டபுள்யூ ஐ மைனஸ் ஐ டிவைட் பை டபுள்யூ அளவு உள்ள மல்லே பண்ணால் டபுள்யூ ஐ மைனஸ் டபுள்யூ. இப்போ கிராஸ் மல்லே பண்ணிக்கிறோம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிக்கிறோம் தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்லே பண்ணுவோம். இப்போ இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு டபுள்யூ ஐ மைனஸ் டபுள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ ஐ மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ஐ ப்ளஸ் ஐ. இப்போ உள்ள மல்லே பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு இசட்டால் இசட்டால் மல்லே பண்ணிங்கன்னா இசட் டபுள்யூ ஐ அப்புறம் மைனஸ் இசட் டபுள்யூ. நெக்ஸ்ட் ஐயால் ப்ளஸ் டபுள்யூ ஐ ஸ்கொயர் மைனஸ் டபுள்யூ ஐ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ ஐயால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ டபுள்யூ இசட் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் டபுள்யூ ஐ ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இசட் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கமும் காமனாக எதாவது இருக்கான்னு பார்க்குறோம். காமனாக இருக்கட்டாமல் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டபுள்யூ ஐ ஸ்கொயர் இருக்குது, டபுள்யூ ஐ ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இசட் டபுள்யூ ஐ மைனஸ் இசட் டபுள்யூ மைனஸ் டபுள்யூ ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒன். அப்போ இது எப்படி வரலாம்னா மைனஸ் டபுள்யூ இசட்னு எழுதிக்கலாம். ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒன், அப்போ இங்கே ஒரு மைனஸ்ங்கிறதால ப்ளஸ் இசட் எழுதிக்கலாம். ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒன், அப்போ ப்ளஸ் ஒன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ் இசட் டபுள்யூ இருக்குது, இங்கே மைனஸ் டபுள்யூ இசட் இருக்குது, ரெண்டும் ஒரே டைம் தான். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் ரைட் சைடில் இசட் ப்ளஸ் ஒன் இருக்குது, லெஃப்ட் சைடில் இசட் டபுள்யூ ஐ மைனஸ் டபுள்யூ ஐ. ஸோ அதுலேருந்து டபுள்யூ வெளியில் எடுத்துடலாம். காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இசட் ஐ மைனஸ் ஐன்னு கிடைக்கும். அப்போ டபுள்யூ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இசட் ஐ மைனஸ் ஐ. அப்போ டபுள்யூ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஒன் டிவைட பை இதுலேருந்து ஐயை காமனாக வெளியில் எடுத்து எழுதிக்கலாம், ஐன்ட்டு இசட் மைனஸ் ஒன் எழுதிக்கலாம். இது ஆன்சர்.
சப்போஸ் கொடுத்துருக்க ஆன்சரில் இந்த ஆன்சர் இல்லைன்னா ஐயால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இன்டு இசட் மைனஸ் ஒன். இந்த ஆன்சரை ஒரு ஐயால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் ஐ இன்ட் ஐ வந்து ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒன். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா டபுள்யூ ஈக்குவல் டு ஐஎன் டை வந்து ஐ ஸ்கொயரு, ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன், மைனஸ் வந்து நியூமரேட்டரில் போயிடும். அப்போ மைனஸ் ஐஇன்ட்டு இசட் ப்ளஸ் ஒன் டிவைட பை இசட் மைனஸ் ஒன். ஸோ இந்த ஆன்சர்லேயும் ஆன்சர் இருக்கலாம், இந்த ஆன்சர்லையும் இருக்கலாம். இப்போ நம்ம சம்மில் எந்த ஆன்சர்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு பி தான் நமக்கு சரியான ஆன்சர். டபுள்யூ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஐஇன்ட்டு இசட் மைனஸ் ஒன். இப்போ இந்த ஸ்டெப்லே ஆன்சர் சரியாக கொடுத்துருக்குறேன். இப்போ தேர்ஃபோர் இந்த சம்முடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தட் மேப்ஸ் த பாயிண்ட்ஸ் இசட் ஒன் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, இசட் டூ ஈக்குவல் டு ஐ, இசட் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இன் டூ டபுள்யூ ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, டபுள்யூ டூ ஈக்குவல் டு ஐ, டபுள்யூ த்ரீ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ அந்த இசட் பிளேனில் இசட் ஒன் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி, டபுள்யூ பிளேனில் டபுள்யூ த்ரீ பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி. இது வந்து டிஆர்பி 2006 to 7 அந்த இயரில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன். ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் இசட் பிளேனுடைய பாயிண்ட்ஸ் இசட் ஒன் கமா இசட் டூ கமா இசட் த்ரீ. அதனோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கமா ஐ கமா ஜீரோ. ரைட் சைடில் டபுள்யூ பிளேன் டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ கமா டபுள்யூ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஐ இன்ஃபினிட்டி. இப்போ கிராஸ் ரேஷியோ ஃபார்மில் எழுதிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இசட் இருக்குன்னு அர்த்தம். இசட் மைனஸ் இசட் டூ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் த்ரீ டிவைட் பை இசட் மைனஸ் இசட் த்ரீ இன்ட்டு இசட் ஒன் மைனஸ் இசட் டூ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பிளேனுடைய கிராஸ் ரேஷியோ. அப்படியே இந்த இசட் பதிலாக டபுள்யூன் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ டபுள்யூ மைனஸ் டபுள்யூ டூ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ த்ரீ டிவைட பை டபுள்யூ மைனஸ் டபுள்யூ த்ரீ இன்ட்டு டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ. இப்போ இந்த இசட் பிளேனில் இசட் த்ரீ இசட் ஒன்னோடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் இசட் ஒன் இருக்கிற டேர்மை விட்டுடலாம். அப்போ இந்த டேர்ம் இந்த டேர்ம் விட்டுடலாம். அப்போ இசட் மைனஸ் இசட் டூ டிவைட பை இசட் மைனஸ் இசட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பிளேனில் டபுள்யூ த்ரீ வந்து இன்ஃபினிட்டி, டபுள்யூ த்ரீ வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கு, இதை எழுத வேண்டாம். இப்போ டபுள்யூ மைனஸ் டபுள்யூ டூ பை டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ. இப்போ இதற்கான வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போகும். இப்போ இசட் மைனஸ் இசட் டூ, இசட் டூ ஆன்சர் இஸ் ஐ, ஐ டிவைட் பை இசட் மைனஸ் இசட் த்ரீ ஆன்சர் இஸ் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ மைனஸ் டபுள்யூ டூ ஆன்சர் இஸ் ஐ டிவைட் பை டபுள்யூ ஒன் மைனஸ் டபுள்யூ டூ ஜீரோ மைனஸ் ஐ. அப்போ இது என்ன வரணும், இசட் மைனஸ் ஐ பை இசட் தட் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ. இப்போ மைனஸ் ஐயால் இங்கே கிராஸ் பண்ணி பண்ணுறோம். மைனஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு டபுள்யூ மைனஸ் ஐ. மைனஸ் ஐயர் உள்ள மல்லி பண்ணால் மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இசட் டபுள்யூ மைனஸ் இசட் ஐ. இப்போ ரெண்டு சைட்லேயும் மைனஸ் ஐ இசட்டு மைனஸ் இசட் ஐ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடில் எனக்குனா ஐ ஸ்கொயர் தான் இருக்கும்.
I square value is minus 1. Minus 1, 1 equal to z into w. நமக்கு w answer தான் அப்போ w w equal to minus 1 by z. இப்போ கொடுத்துரு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்க்குறோம் இந்த சம்முக்கு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இந்த சம்முடைய சரியான ஆன்சர்